இது இத்தனை நாள் அங்கே இல்லையே, இது எப்படிரா வந்தது? பெரிய அதிசயமானா இருக்கு. அடே ஆமாண்டா, அடே பொம்பை நாட்டி மாதிரி இருக்குடா. பொம்மை நாட்டி மாதிரி என்னடா? பொம்மை நாட்டியே தாண்டா. ஆனா உசுறு தாண்டா இல்ல பாவம். இன்னும் நம்ம அட்மிஷன் காணுமே. ஏ டேய் இருங்கடா, எனக்கு ஒரு யோஜனை தோன்றது. நான் போய் அவனை அழைச்சின்னு வர்றேன். நான் வர்றதுக்குள்ள இந்த காட்டு பூவெல்லாம் பறிச்சு ஒரு மாலை கட்டி வைங்கோ. இந்த கல்ச்சலையும் ஒரு பொம்மை நாட்டின்னு சொல்லி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வேடிக்கை பார்க்கலாம். நான் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் ஒருத்தரும் சிரிக்கப்படாது. நான் போய் அவனை அழைச்சின்னு வர்றேன். சரிடா. தலையில பெரிய விறகட்டி சுமே. பாத்தியார் சமைத்து கொண்டு வர சொன்னாரோ. அதுக்குதான் இது உதவாதுரா, இது கீழே ஓட்டுறோம். நாங்கள்லாம் வேணுங்கிற சமைத்து தர்பையெல்லாம் சேரிச்சிருக்கோம். அது எதேஷ்டம் தேடி எங்கெல்லாம் அலையறது. ஒரு காரியம்னா உனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வந்திருக்குடா. என்னடா அது? எனக்கு சொல்லடா, நேற்று உனக்கு கீட தந்தேனா? உனக்கு ஒரு பொன் பார்த்து வச்சிருக்கோம், அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். என்ன சொல்ற? அப்படியாடா? அப்ப எப்படிடா இருப்பா? என் அம்மா மாதிரி இருப்பாளா? சிச்சி, அம்மா மொட்டை சீனாடா. அடுத்தா தலைமையில் இருக்கா பாரு, அவ மாதிரி இருப்பாடா. சீனு, இது நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன்டா. அவளை எனக்கு கல்யாணம் செய்து வச்சிடுற. உன்னை முதல்ல கண்ணை கட்டித்தான் அழைச்சின்னு போவேன். பாத்தியா, நீ குறுக்க பேச ஆரம்பிச்சுட்டியே. நான் சொல்றபடி நீ கேட்காம போனியோ, அதோ கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். இல்ல இல்ல, நீ சொல்றதெல்லாம் கேக்குறேன்டா. உன் கண்ணை கட்டி அழைச்சின்னு போய் உன் கையில மாலையை கொடுப்பேன். அன்றன் சொல்லி முடிஞ்சதா நீ அவன் கழுத்துல மாலையை போட்டுடணும். கண்ணு கட்டுட்டா நான் எப்படி மாலையை போட முடியும்? அப்ப கழுத்து எனக்கு என்னமா தெரியும்? எல்லாம் உனக்கிட்ட பேசக்கூடாது. வெங்கடா போடா, கோச்சுக்காதடா கோச்சுக்காதடா. புதுசு பிடிச்ச கண்ணை கட்டுடா. ஒருத்தர் சிரிக்கப்பட தெரியுமா? வாடாப்பா எத்பௌஷியா, அதர்ஷசாலின்னா உன்னை போலன்னா இருக்கணும். நோக்கு, மகா யோகம் வந்திருக்கு. பொண்ணு எவ்வளவு நாழியா காத்துட்டு இருக்கா? எங்க எங்க பேசப்படாது, ஒண்ணுமே வாய் துறக்கப்படாதுன்னு சொன்னேனோ இல்லையோ. சுப்பாணி மாலையங்கடா, எல்லாம் தயாரா இருக்குடா. போச்சுக்காதடா. ஆமா, கல்யாணத்துக்கு மேல தாளம் இருந்தா வேணாமோ? நீ வெறுமனை இறேன் இல்ல, நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஆமா, ஏடா மந்திரம் சொல்ல வாத்தியார் இல்லையே? வாத்தியாருக்கு பதிலா நானும் சுப்பானி மந்திரம் சொல்லுவோம். நீ இப்படி எல்லாம் காலகரணம் பண்ணிட்டு இருந்தியோ பொண்ணு போயிடுவா. இல்ல இல்லடா. சரி சுப்பானி, வாத்தியம் எல்லாம் தயாராகட்டும். ஆரம்பமாகட்டும். மேல ரொம்ப ரன்னா இருக்குடா. சுப்பாணி, நம்ம பார்த்த முகூர்த்தம் போயிட போறது. மந்திரம் சொல்லு. மாங்கல்ய தந்து நானேனா மம ஜீவன ஹேதுனா சண்டே பத்மாமி சுபகே தவம் ஜீவ சரக்ஷதாம். கெட்டி மேடம் கெட்டி மேடம். பெரியவா காலுக்கு நமஸ்காரம் பண்ணினா. சரி, நாழியாரது
நாங்க இங்க இருந்தா உன் ஆம்படையா உன்னோட பேச சங்கோஜப்படுவா. ஏய் சீனு, வெங்கிட்டு வெங்க வாங்கடா, எல்லாம் போகலாம். டேய் சீனு, என் கண் கட்ட அவுத்து விடுறா. நான் என் ஆம்படையால பார்க்க வேணாமாடா? இப்போ உன் கண் கட்ட அவுத்து விட்டா உன் ஆம்படைய அவனை விட்டுட்டு போயிடுவா. உன் பொறுமை அவை சோதிக்கணுமா? நாங்கள்லாம் போன அப்புறம் அவளே வந்து உன் கண் கட்ட அவுத்து விட்டுட்டு உன்னோட பேசுவா. அப்படியானா நீங்க போங்கடா, நான் என் ஆத்துக்காரியை அடிச்சுட்டு அப்புறம் ஆத்துக்கு வர்றேன். கல்யாணம் ஆனதுமே எங்களை எல்லாம் விரட்ட ஆரம்பிச்சிட்டியோ? என்னமோப்பா, எப்படினாலும் நீ நன்னா இருந்தா சரி, இன்னுமே நாம இஞ்சி இருக்கப்படாது. போங்கடா. ஐயோ, கல்லு மாதிரி இருக்கே. ஓ, நல்ல கட்டான தேகம் போல இருக்கு. அடியே, அவள்லாம் நான் போயிட்டாளே, என் கண்கட்ட அவுத்து விடுறி. நான் உன்னை பார்க்க வேணாமா? உன்னோட பேச வேணாமா? என்னும் கோபமே நுஷாந்தா, நன்னாயிருக்கு நாழிக யாரது, நன்னாயிருக்கு நாழிக யாரது. என்ன சொல்லுவேனி மோகம் ஆகா, என்ன சொல்லுவேனி மோகம் ஆகா. என்னுயிப்பிய காந்தா, இன்னும் கோபமே நுஷாந்தா. இன்னும் மயன் மீது கோபம், எங்காத்துக்கு வாணி போவோம். மயம் மீது கோபம், எங்காத்துக்கு வாணி போவோம். அண்ணா மருந்தலாம், உன் அம்மாமியை பார்க்கலாம். அண்ணா மருந்தலாம், உன் அம்மாமியை பார்க்கலாம். உன்னாசை பர்த்தாவும் நானே ஆகா, உன்னாசை பர்த்தாவும் நானே ஆகா. என்ன உயிப்பிய காந்தா, இன்னும் கோபமே நுஷாந்தா. பாடியன் ராஜாதி, என் வயத்த பசிக்கிறதடி. உன் ஆம்படையா நான் கூப்பிடுறேன், பேசாம இருக்கேடி. பாடி ஆத்துக்கு போகலாம். அசிலியே, கல்லு கல்லு செலுத்தா. ஐயோ, என் நம்ப ஊர் மாரியம்மனாட்டா இருக்குது, பயமா இருக்கு.